வணக்கம், என் பெயர் சாய் ஜஸ்விதா. நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் தனிநபர் செயல்திட்டத்திற்காக நூல் விமர்சனம் தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த நூல் விமர்சன தலைப்பில் நான் அ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் என்ற புத்தகத்தை விமர்சிக்கப் போகின்றேன். பேர் ஒரு மாதிரி இருந்தாலும் மிக சுவாரஸ்யமான, ஆர்வப்படுத்துமாறு மர்ம நாவல் இது. இந்த புத்தகம் படிக்க எனக்கு 4 நாட்கள் எடுத்தது. இந்த புத்தகம் ஒரு இளம் வயது மர்ம நாவல் ஆகும். இதனை எழுதியவர் ஹாலி ஜாக்சன் என்ற எழுத்தாளர். இவரது முதல் நாவல் 15ஆம் வயதில் எழுதப்பட்டது, ஆனால் அது தோல்வியடைந்தது. இப்போது அவர்கள் 35 வயதில் மிக பிரபலமான எழுத்தாளராக விளங்குகின்றார்கள். குட் கேர்ள் பேட் பிளட், அஸ் குட் ஆஸ் டெட், தி ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பிரைஸ் ஆகிய மற்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார். பல்கலைக்கழகத்தில் 1ஆம் வகுப்பு பட்டம் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இந்த புத்தகமானது ஒரு இளம் வயது மர்ம நாவல் என்று கூறியுள்ளேன் அல்லவா. அது என்னன்னா, இப்போது சின்ன குழந்தைங்க வந்து பெருசாகும்போது பெரியோர்களும் இல்லை, சிறியவர்களும் இல்லை, டீனேஜ் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த வயசில் இருக்கும்போது அவங்க சுற்றுச்சூழல் மார்பு, மனதில் ஏற்படும் மார்பு, அதையெல்லாம் வைத்து கருவூலமாக கொண்டு கதை செய்வது தான் இளம் வயது நாவல். அதில் மற்ற வகைகளாக மர்மம் என்று பல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இளம் வயது மர்ம நாவல். இந்த கதை வந்து ஏன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னா, இதில் மனவரைப்படங்கள் லிஸ்ட்டு அதெல்லாம் நிறைய தருவாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று பிக்சர் தந்திருக்க மாதிரி, இதிலிருந்து நமக்கு கதை இன்னும் நல்லா புரியும். என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளே அடுத்தது என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்னவா இருந்தாலும் நிறைய ட்விஸ்டெல்லாம் கூட அடுத்த சாப்டரில் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதனால தான் இந்த புத்தகம் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புத்தகம் எனக்கு ஒரு நல்ல நண்பனிடம் இருந்து கிடைத்தது. இந்த புத்தகத்தை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டிலிருந்தும் வாங்கலாம். நான் தந்திருக்கும் ஆன்லைன் லிங்கிலிருந்தும் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இந்த புத்தகத்தின் சுருக்கம் என்னவென்றால், 5 ஆண்டுகளுக்கு முன் லிட்டில் பிளிங்க்டன் என்னும் ஒரு ஊரில் ஒரு மர்மமாக ஒரு பொண்ணு வந்து மறைந்து போகிறா. அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் சால் சிங் என்ற ஒருத்தவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து சால் சிங் தான் இந்த பொண்ணோட மர்மத்துக்கான காரணம் எல்லாம் வந்து கும்பலாக வந்து இதோட காரணம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் 5 வருஷம் கழித்து நம்ம முக்கிய கதாபாத்திரம் பெப்பா என்கிறவள் வந்து தன் ஹைஸ்கூல் கடைசி ப்ராஜெக்டுக்காக ஏதாச்சும் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேஸ் எடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் பெருசானதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறாங்க. இதற்காக தான் இந்த 5 வருடம் பழைய கேஸை எடுத்து அவங்க அதில் வந்து ரீசர்ச் பண்ணுறாங்க. இதில் பண்ண தான் நிஜமாக 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிய வருது. இதை வந்து அவங்க வந்து ஜேர்னல் மாதிரி பண்ணிகிட்டே போகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த கதை என்னதுன்னு புரியுது. மேலும் கண்டுபிடிக்க பிடிக்க புதிய புதிய ஆட்கள் கூட, கதாபாத்திரங்கள் கூட வந்துட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப இருக்காது, நம்மளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுருக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அவ்வளோ இருக்காது. ஆனால் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. சுவாரஸ்யமாக நல்ல நடையில் எடுத்துகிட்டு போவாங்க கதையை. இதில் மற்ற கதாபாத்திரங்களான ரவி சிங், நயோமி வார்ட், பெக்கா ஆகிய மற்றவங்களும் இருக்கிறார்கள். இப்போது ஒரு மர்ம நாவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூளையை வந்து நல்லா வேலை செய்ய
வைக்கும், நம்ம நல்லா யோசிக்க வைக்கும். அடுத்தது என்ன ஆகும் அது இதுன்னு யோசிக்கிறதுக்கு. மேலும் இந்த நாவல்களால் மூளை மிக வேகமாக யோசிக்க தொடங்கும். பெரிதாகிய பிறகும் மற்றவர்களிடம் மிக வேகமாக நம் மூளை வேலை செய்யும் என்று கூட சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்றால், நான் இந்த புத்தகத்திலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் என்னென்றால், நம் முக்கிய கதாபாத்திரமான பெப்பா என்கிறவள் வந்து மிக தைரியசாலி. என்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் தனியாக தான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இல்லை, மற்றவர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய தைரியம் தேவை. தனியாக செய்வது தைரியம் என்றது அல்ல, நம்மளுக்கு வந்து மற்றவங்க உதவி எப்போ எடுத்துக்கணும்னு தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கிறதும் வந்து ஒரு வகையான தைரியம்தான். மேலும் அவர்கள் வந்து மற்றவரின் வெளியே தோற்றத்தை வைத்து அவர்களை பற்றி யோசிப்பதில்லை, அவரை தெரிந்து கொண்டு அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு தான் அவர் பற்றி பேசுவதோ ஏதாச்சும் செய்வார்கள். இதுவும் எனக்கு மிக பிடித்த பதிவாக இருந்தது. மேலும் மற்ற கதாபாத்திரங்களிலிருந்து கூட நாம் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக பெக்கா என்கிற ஒரு கதாபாத்திரம் சிறு வயதிலேயே தன் தாய் இறந்து போனார்கள். இதனால் அவர்கள் வருத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அழுவதில்லை. வருத்தத்தில் இருந்தாலும் தன் தாய் வந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நினைத்து அவரால் முடிந்த வரைக்கும் மற்றவரையும் சந்தோஷப்படுத்த செய்து அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். இது எனக்கு மிக பிடித்த பண்பாக இருந்தது. இந்த புத்தகத்தை தொலைக்காட்சி தொடராகவும் செய்திருக்கிறார்கள், இதை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். நான் இந்த விமர்சனத்திற்கு தேவையான செய்திகளை எடுத்துக்கொண்ட இணையங்களின் பெயர்களை தந்திருக்கிறேன். ஆதலால் இந்த நூல் பட்டியல் அவ்வளவுதான். நீங்களும் இந்த புத்தகத்தை படித்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் என்று தாய்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.